படிச்சிருப்பியே. என் சொத்து பூராவையும் உங்க வீட்டுக்கார் பேர்ல எழுதி வச்சிருக்கேன் ஐயா. இத பத்தி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம என்ன அடியோட மறைச்சு? இது ஒண்ணுதான்டா நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கிறேன், ஆனா நீ எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டியே. அதுக்காக இவ்வளவு பெரிய கூட்டத்துல இவ்வளவு ஆமணப்படுத்தணுமா? இதுக்கு தான் இந்த பார்ட்டியா? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி. அப்ப இந்த அம்மா என்ன சொன்னாங்க? நான் கோடீஸ்வரி, நீ பிளாட்ஃபார்ம். இப்போ நீ கோடீஸ்வரன், இது வெறும் பிளாட்ஃபார்ம். நான் அந்த உண்மையை நீ இந்த கூட்டத்துல சொல்லித்தான் தீரணும். இத நிக்கிறாங்களே முன்னாள் கோடீஸ்வரி, இவங்க பணம் கொடுக்கலன்னா நீங்க என்ன செய்வீங்க? சட்டப்படி அரெஸ்ட் கூட பண்ணலாம். உன் புருஷன் கிட்ட ரெண்டு கையை நீட்டி பணம் கேட்டு வாங்கி இவங்களுக்கு கட்டி போடு. அதுக்கும் கௌரவம் இடம் கொடுக்கலன்னா அதே ரெண்டு கைய இவங்க கிட்ட நீட்டு இவங்க விலங்கு மாட்டிட்டு உன்னை கொண்டு போயிடுவாங்க. நீ கை நீட்ட போறது கட்டின புருஷன் கிட்டியா கடன்காரன் கிட்டியா அதை நீயே முடிவு பண்ணு.